இப்போ வந்து நம்ம எங்கள் விவசாய வயலில் அந்த மாட்டு கொட்டாய் பக்கத்தில் வந்து நெல் பிள்ளை காய வச்சுருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு வந்து நெல் நம்ம விவசாயம் செய்கிறதில்ல, தண்ணி இல்லை. அதனால் வந்து நம்ம சுரண பிள்ளை தான் வாங்கணும். சுரண பின் ஒரு நாலு சுரணம் வாங்கணும். ஒரு சுரணம் வந்து 250 ரூபா ரேஞ்சில், 250 ரூபா ரேஞ்சில் ரெண்டு வாங்கணும். 280 ரூபாய்க்கு ரெண்டு வாங்கணும். ஏன்னா இப்போ நம்ம மழை பெய்யுற டைமில் தான் வந்து இந்த காஞ்சி பிள்ளை வந்து நெல் பிள்ளை வந்து நம்ம ரெண்டு மாட்டுக்கு போடுறோம். இதில் என்ன ஒன்றுன்னா, இந்த பில்லு பார்த்திங்கன்னா ஒரு சமீபத்தில் பெஞ்ச மழையை அப்போ தான் போட்டோம், பில்லை வந்து மாடு சாப்பிடல. அப்படி என்னென்னு பார்க்கும்போது அது ஒன்றும் தெரில. அப்புறம் ஒரு சுரணை எடுத்து பிரித்து பார்க்கும்போது தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லும் இந்த எல்லாம் பூஞ்சையை பிடிச்சிருந்தது. அதனால் நான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அறுவடை செஞ்சு ஒரு ரெண்டு நாள்லேயே வந்து சுரணை அடித்து டக்குன்னு சேல் பண்ணிடுறாங்க. இது யாருக்கு பாதிப்புனா வந்து இந்த மாதிரி கால்நடையை வளர்க்குறவங்களுக்கு தான் பாதிப்பு. ஏன்னா வந்து அந்த பில் வந்து பூஞ்சை இருக்கிறனால வந்து நம்ம மாடு வந்து சாப்பிட்றதில்ல. இப்போ நான் அந்த நாலு சுரண பில்லை வந்து நல்லா வெயிலில் போட்டு நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுட்டு நம்ம பழையபடி வந்து போர் போட்டிருக்கோம், போர் போட்டுட்ருக்குறோம். ஏன்னா வந்து போரில் போட்டால் நம்ம பெரும்பாலும் வந்து அந்த இது பிரச்சனை இருக்காது, அந்த ஹவுஸில் ஏற வேலையும் இருக்காது. இப்போ நம்ம போர் போட்டு மேலே வந்து தண்ணி உள்ளே போகாத மாதிரி வந்து அதுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் பை போட வேண்டியது. ஏன்னா அந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா அவங்க போர் போட்டாவே அந்த தண்ணி உள்ளே போகாது. ஆனால் இப்போ அந்தளவு டெக்னாலஜியான ஆள் இல்லை. இப்போ போர் போகிற ஆள் பார்த்திங்கன்னா என் பொண்ணு சின்ன பொண்ணு தான் போர் போட்டுட்டுருக்குறான். அதனால் வந்து நாங்களே வந்து போர் போடுறதுனால வந்து அது தண்ணி உள்ளே போகாது. மழை பெஞ்சால் தண்ணி உள்ளே போகாத இருக்கிறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் இது ஒரு பைப் போட்டு ஒரு பாதுகாப்பு அம்சமாக ஏற்பட பண்ண போகிறோம். நீங்கள் இது மாதிரி விவசாயிகள் அல்லது கால்நடை வளர்க்குறவங்க வந்து யாராவது அந்த சுரணப்புள்ளை வாங்குகிறேன், வாங்கிட்டு இடம் இல்லாதனால அப்படியே நாங்கள் ஒரு இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா தயவு செஞ்சு அப்படி வைக்காதீங்க. அந்த மாதிரி வச்சிங்கன்னா அது வந்து பில்லு வந்து வேஸ்டேஜ் ஆகிரும், உங்கள் கால்நடையும் சாப்பிடாது. அந்த பில்லு இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடுத்து நல்லா ஒதுரி ஒரு நாள் காய வச்சுட்டு அப்புறம் அந்த இதை ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன இடத்துலனால வந்து ஒரு போரா போட்டுக்கினீங்கன்னா அந்த பில்லு வந்து வேஸ்ட் ஆகாது. பத்து வைக்கிறதா? போர் போடுறோம்பா. எப்பா நல்லா கேட்குறீங்க, கேள்வியே பத்து வைக்கிறேன்னா.